சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனங்காபுத்தூர் லேபர் பள்ளித்தருவை சேர்ந்தவர் தான் கார்த்திகேயன் வயது நாற்பத்தி ரெண்டு இவருடைய எலட்ரிக்ஷன் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற இவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை பல இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை இது குறித்து அவரது உறவினர்கள் சங்கர் நகர் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தனர் போலீசாரும் வழக்கு பதிந்து கார்த்திகேயனை தொடர்ந்து தேடியும் வந்தனர் மேலும் அவரது செல்போன் எண்ணை ஆய்வு செய்து கடைசியாக கார்த்திகேயன் யாரிடம் பேசினார் என்ற தகவலை எடுத்து அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர் அதில் மாயமான அன்று மட்டும் ஒரே எண்ணில் அதிக நேரம் கார்த்திகேயன் பேசியதும் தெரியவந்தது அந்த செல்போன் வைத்து விசாரித்ததில் அது ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் என் சி காலனி இரண்டாவது தெருவைச் சேர்ந்த சிவகுமார் வயது முப்பத்தெட்டு என்பவருக்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்தது இதையடுத்து சிவகுமார் மற்றும் அவரது மனைவியான மாதேஸ்வரி ஆகியோரை சங்கர் நகர் அழைத்து வந்து போலீசார் விசாரித்தனர் அப்போது போலீசாரிடம் பேசிய சிவகுமார் அந்த எண் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு காணாமல் போய்விட்டதாகவும் கார்த்திகேயன் தனக்கு யார் என்றே தெரியாது என்றும் கூறினார் பின்னர் சிவகுமாரின் மனைவியான மாதேஸ்வரியை போலீசார் தனியாக அழைத்து விசாரிக்கையில் அவர் தொடர்ந்து முன்னுக்குப்பின் முரணாக பேசினார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மாதேஸ்வரியிடம் முறைப்படி விசாரிக்கையில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்துதான் கார்த்திகேயனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் மேலும் அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தது அனங்காம்புத்தூரில் கார்த்திகேயன் வீட்டு அருகே சிவகுமாரின் சகோதரர் ஒருவர் வசித்து வந்துள்ளார் அவரது வீட்டிற்கு சிவகுமார் மற்றும் அவரது மனைவியான மாதேஸ்வரி ஆகியோர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு விருந்துக்கு வந்துள்ளனர் அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் என்ற முறையில் கார்த்திகேயனிடம் மாதேஸ்வரி பழக்கம் ஏற்பட்டது இது கள்ளக்காதலாக மாறியது இரவு நேரங்களில் இருவரும் தனிமேல் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் அதை தனது செல்போனில் கார்த்திகேயன் புகைப்படம் எடுத்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது பின்னர் சில வாரங்கள் கழித்து இருந்து முடித்து சிவக்குமார் மற்றும் மாதேஸ்வரி தம்பதி மீண்டும் தங்களது சொந்த ஊரான ஆந்திராவுக்கே சென்றுவிட்டனர் இந்நிலையில் தான் மாதேஸ்வரியை தொடர்பு கொண்ட கார்த்திகேயன் தான் அழைத்த எல்லாம் வந்து தனது இச்சையை தீர்க்க வேண்டும் இல்லையென்றால் இருவரும் ஒன்றாக இருந்தபோது எடுத்த அந்தரங்க புகைப்படங்கள் அனைத்தையுமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துவிடுவேன் என்றும் மிரட்டத் தொடங்கியுள்ளார் இதனால் செய்வதறியாது தவித்த மாதேஸ்வரி இது குறித்து தனது கணவரான சிவகுமாரிடம் தெரிவித்தப்படுத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிவகுமார் மனைவியான மாத்தேஸ்வரி மூலம் கார்த்திகேயனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார் அதன்படி மாத்தேஸ்வரி மூலம் போன் செய்து கார்த்திகேயனை ஆந்திராவிற்கு வளைத்துள்ளனர் அவ்வாறு வந்த கார்த்திகேயன் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உருட்டுக்கட்டையாலை அடித்து கொலையும் செய்தனர் அவர் இருந்தது உறுதி செய்யப்பட்டதும் இருவருமே சேர்ந்து உடலை உள்ள காளி நிலத்திலும் புதைத்தனர் பின்னர் எனது எதுவும் தெரியாது போல தங்களுடைய வழக்கமான பணிகளிலும் ஈடுபட்டு வந்தனர் இவ்வாறு கூறினார்கள் இந்நிலையில் தான் சங்கர் நகர் போலீசாரின் தீவிர விசாரணையில் இருவருமே சிக்கிக் கொண்டனர் இவர்கள் இருவருமே கைது செய்த போலீசார் அவர்கள் கொலை செய்து புதைத்த கார்த்திகேயனை உடலை மீட்கும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் சினிமாவை மிஞ்சும் வகையில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் பம்மல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி